ஆசிரியர் நாளையொட்டி நாடு முழுவதும் தேர்வு செய்யப்பட்டுள்ள 75 பேருக்கு தேசிய நல்லாசிரியர் விருதுகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வழங்கி சிறப்பித்தார். திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த அரசு மகளிர் தொழிற்பயிற்சி நிலைய உதவி பயிற்சி அலுவலர் சித்திரைக்குமார் குடியரசுத் தலைவரிடமிருந்து விருதை பெற்றுக்கொண்டார். நமது கல்விக் கொள்கை இந்திய பண்பாடு மற்றும் பெருமிதத்துடன் இணைவதற்கு முன்னுரிமை அளிப்பதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். தேசிய நல்லாசிரியர் விருதுகளை வழங்கி உரையாற்றிய அவர், ஆசிரியர்கள் பாராட்டும் போதும் ஊக்குவிக்கும் போதும் தண்டிக்கும் போதும் மாணவர்கள் அவற்றை நினைவில் வைத்துக் கொள்வதாக தெரிவித்தார். தங்களை முன்னேற்றுவதற்காக தண்டிக்கப்பட்டால் அதை அவர்கள் காலப்போக்கில் உணர்வதாக குடியரசுத் தலைவர் தெரிவித்தார். இந்தோனேஷிய பிரதமர் ஜோகோ விடோடோவின் அழைப்பை ஏற்று பிரதமர் நரேந்திர மோடி நாளை இரவு அந்நாட்டுக்கு புறப்பட்டு செல்கிறார். தலைநகர் ஜகார்த்தாவில் வியாழனன்று நடைபெறும் தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு மாநாட்டிலும் கிழக்காசிய மாநாட்டிலும் அவர் பங்கேற்கிறார். அதன்பின் அன்று மாலையே தில்லிக்கு திரும்புவார் என்று வெளியுறவு அமைச்சக செயலர் சௌரப் குமார் தெரிவித்துள்ளார். ஊர்ப்புறங்களைச் சேர்ந்த 13 கோடி வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு என்ற மைல்கல்லை ஜல் ஜீவன் இயக்கம் எட்டியுள்ளது. 2019 3 கோடி வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு இருந்த நிலையில் 4 ஆண்டுகளில் 13 கோடியாக உயர்ந்துள்ளதாக மத்திய நீர்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் கீழ் தென் மாநிலங்களுக்கு இதுவரை 719 கோடியே 70 லட்சம் ரூபாய் விடுவிக்கப்பட்டுள்ளதாக மத்திய ஆயுஷ் துறை அமைச்சர் சர்பானந்தா சோனோவால் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று தேசிய ஆயுஷ் இயக்கத்தின் மண்டல ஆய்வுக் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். செப்டம்பர் 9-10 ஆகிய தேதிகளில் தில்லி பன்னாட்டு வணிக வளர்ச்சி அமைப்பு வளாகத்தில் G20 உச்சி மாநாடு நடைபெற உள்ளது. இந்நிலையில் அங்கு நிறுவப்பட்டுள்ள பன்னாட்டு ஊடக மையத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். 370 பிரிவை ஒழித்ததையும் மாநிலத்தை 2 யூனியன் பிரதேசங்களாக பிரித்ததையும் எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் தீர்ப்பை உச்சநீதிமன்றத்தின் அரசியலமைப்பு அமர்வு ஒத்திவைத்துள்ளது. ஜம்மு காஷ்மீரின் ரியாசி மாவட்டத்தில் இராணுவத்தினரும் காவல்துறையினரும் இணைந்து நேற்று நடத்திய தேடுதல் வேட்டையில் பயங்கரவாதி ஒருவர் கொல்லப்பட்டார். இதையடுத்து அங்கிருந்த AK வகை துப்பாக்கிகள், தோட்டாக்கள், வெடிகுண்டு ஆகியன கைப்பற்றப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவில் தமிழ்நாடு ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான RN ரவி கலந்து கொண்டு மாணவர்களுக்கு பட்டங்களையும் பதக்கங்களையும் வழங்கி சிறப்பித்தார். சுதந்திர போராட்ட வீரரும் மாபெரும் தேசியவாத தலைவரும் சீர்திருத்தவாதியுமான வாவுசியின் பிறந்த நாளை ஒட்டி ராஜ்பவனில் அவரது உருவப்படத்திற்கு ஆளுநர் RN ரவி மலர்தூவி மரியாதை செலுத்தினார். வாவுசியின் தியாகங்களுக்காக தேசம் அவரை எண்ணி பெருமை கொள்ளும் என்றும் நன்றியோடு நினைத்து பார்க்கும் என்றும் தனது சமூக வலைதள பக்கத்தில் அவர் பதிவிட்டுள்ளார். வாவுசியின் பிறந்த நாளை ஒட்டி சென்னை காந்தி மண்டபத்தில் உள்ள வாவு சிதம்பரனாரின் திருவுருவச் சிலைக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் மரியாதை செலுத்தினார். அவரது சிலைக்கு அருகே வைக்கப்பட்டிருந்த திருவுருவ படத்திற்கு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். இதேபோல் தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் வாவுசி நினைவு இல்லத்தில் உள்ள அவரது சிலைக்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். தேசிய ஆசிரியர் தினத்தில் அனைத்து ஆசிரியர்களுக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தமிழக ஆளுநர் RN ரவி வாழ்த்து தெரிவித்துள்ளார். இளம் மனங்களின் திறன் குணநலன்களை வடிவமைப்பதில் முக்கிய பங்காற்றும் ஆசிரியர்களுக்கு நன்றி என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தாய் தந்தைக்கு அடுத்து 3வது இடத்தில் வைத்து வணங்கத்தக்கவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் ஆசிரியர் தின வாழ்த்து தெரிவித்துள்ளார். மாணவ செல்வங்களை அறிவாற்றல் கொண்டவர்களாய் வளர்த்தெடுத்து வாழ்க்கை பயணத்துக்கு வாழ்நெல்லாம் வழிகாட்டும் கலங்கரை விளக்கே கல்வித்துறை ஆசிரியர்கள் என்றும், கல்வியுடன் இணைந்து உயரிய பண்பாட்டையும் அறநெறிகளையும் ஒழுக்கத்தையும் சமூக நல்லிணக்கத்தையும் மாணவ சமுதாயத்துக்கு கற்றுத்தரும் அறிவு பெற்றோராக ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஆசிரியர் தினமான இன்று சுதந்திர இந்தியாவில் மாபெரும் கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர்களில் ஒருவரான அமரர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணனின் புகழை போற்றி வணங்குவோம் என்று கூறியுள்ளார். துறை ஏதும் இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜியை அமைச்சரவையில் நீடிப்பது குறித்து
முதலமைச்சர்தான் முடிவெடுக்க வேண்டுமென சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. அதே நேரத்தில் துறை இல்லாத அமைச்சராக செந்தில் பாலாஜி நீடிப்பது அரசியலமைப்பு நெறிமுறைகளுக்கு எதிரானது மட்டுமல்லாமல் தார்மீக அடிப்படையில் சரியானதல்ல என்றும் தீர்ப்பில் நீதிபதிகள் குறிப்பிட்டுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி சுற்றுவட்டார பகுதிகளில் தக்காளி நல்ல விளைச்சல் கண்டுள்ள நிலையில் கட்டுப்படியான விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். 14 கிலோ தக்காளி பெட்டி 100 ரூபாய் முதல் 150 ரூபாய் வரையே விலை போவதால் தக்காளி பழங்களை மாடுகளுக்கு இரையாக போடுவதும் சாலையோரத்தில் போட்டு செல்வதுமான நிலை உள்ளது. டெல்லியில் G20 நாடுகளின் உச்சிமாநாடு நடைபெறவுள்ள நிலையில் அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் 400 எலக்ட்ரிக் பேருந்துகளை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் V.K. சக்சேனா, டெல்லி மாநில போக்குவரத்து துறை அமைச்சர் கைலாஷ் கெஹ்லாட் ஆகியோர் பங்கேற்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் சென்டாக் மூலமாக நடைபெறும் மருத்துவக் கல்வி சேர்க்கையில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10% உள்ஒதுக்கீடு வழங்கிட மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித்ஷா, சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா ஆகியோருக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டுள்ளார். உத்தரப்பிரதேசத்தின் அயோத்தியில் ராமர் கோவில் முதல் தளத்தில் கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதுகுறித்த படங்களை ராம ஜென்ம பூமி தீர்த்த சேத்ரா அறக்கட்டளை சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ளது. பாலிவுட்டின் பிரபல நடிகர் ஷாருக்கானின் ஜவான் திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்கும் நிலையில் அவர் தனது குடும்பத்தினருடன் இன்று அதிகாலை திருப்பதி கோவில் சென்று சாமி தரிசனம் செய்தார். இதேபோல் தமிழ் பட உலகின் முன்னணி நடிகையான நயன்தாராவும் அவரது கணவரும் இன்று அதிகாலை திருப்பதி கோவிலில் வழிபாடு நடத்தினர். அமெரிக்க அதிபரின் மனைவி ஜில் பைட்டனுக்கு கொரோனா பாதிப்பு மீண்டும் உறுதியாகியுள்ளது. இதனையடுத்து அமெரிக்க அதிபர் ஜோ பைட்டனுக்கு கொரோனா சோதனை நடத்தப்பட்டது. இதனையடுத்து ஜில் பைட்டன் டெலோவேரில் உள்ள இல்லத்தில் தனிமைப்படுத்திக் கொண்டுள்ளதாக வெள்ளை மாளிகை அறிவித்துள்ளது. அவருக்கு லேசான அறிகுறிகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் பாகிஸ்தானின் லாகூரில் நடைபெற்று வரும் 6வது ஆட்டத்தில் ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி பெற 292 ரன்கள் என்ற இலக்கை இலங்கை அணி நிர்ணயித்துள்ளது. டாஸ் வென்று முதலில் விளையாடிய இலங்கை அணி 50 ஓவர்களில் 8 விக்கெட் இழப்புக்கு 291 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக குசால் மெண்டிஸ் 92 ரன்கள் எடுத்தார். ஆப்கானிஸ்தான் அணி வெற்றி இலக்கை நோக்கி தொடர்ந்து விளையாடி வருகிறது. இலங்கை கிரிக்கெட் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் முத்தையா முரளிதரனின் வாழ்க்கை வரலாற்றை 800 என்ற பெயரில் திரைப்படமாக்கியுள்ளனர். இந்த படத்தின் முன்னோட்ட காட்சி மும்பையில் வெளியானது. இந்த நிகழ்ச்சியில் கிரிக்கெட் வீரர்கள் சச்சின் டெண்டுல்கர், சனத் ஜெயசூர்யா, முத்தையா முரளிதரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டி ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இன்று நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் செர்பியாவின் முன்னணி வீரர் நோவக் ஜோகோவிச், அமெரிக்காவின் டைலர் பிரிக்ஸ் ஆகியோர் விளையாட உள்ளனர். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் மகளிர் ஒற்றையர் பிரிவு இன்று நடைபெறும் காலிறுதி ஆட்டத்தில் அமெரிக்காவின் கோகோ காஃப் லாட்வியாவின் ஜெலினா ஒஸ்டோபென்கோவை எதிர்த்து விளையாட உள்ளார். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்றும் நாளையும் கோவை, நீலகிரி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வியாழன், வெள்ளி, சனி ஆகிய நாட்களில் கோவை, நீலகிரி, திருப்பூர், தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.